அண்மை செய்தி. தீவு திடலில் பட்டாசு கடைகள் அமைப்பது தொடர்பான வழக்கில் பிறப்பித்த உத்தரவை மீறியதாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்திருந்த நிலையில் சுற்றுலாத்துறை செயலாளர், தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண் இயக்குநர் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் ஆனந்தன், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணல? வணக்கம். சென்னை தீவு திடலில் பட்டாசு கடைகள் அமைப்பது தொடர்பாக டெண்டர் நடவடிக்கைகளுக்கு விதித்த தடையை மீறியதாக தாக்கல் செய்த நீதிமன்ற அமைப்பு வழக்கில் சுற்றுலாத்துறை செயலாளர் உள்ளிட்டோர் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை தீவு திடல் பட்டாசு விற்பனை செய்வதற்காக டெண்டர் நடவடிக்கைகளுக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவு மீறப்பட்டதாக கூறி சென்னை பட்டாசு முகவர் நலச்சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அமைப்போடு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஜெண்டபாணி முன் விசாரணைக்கிறது. அப்பொழுது மனதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயானந்த் யாருக்கும் டெண்டர் வழங்கப்படவில்லை என கடந்த 15ஆம் தேதி தெரிவித்த அரசு 14ஆம் தேதியே டெண்டர் வழங்கப்பட்டு விட்டதாகவும் 10ஆம் தேதியே அதற்கான தொகை பெறப்பட்டு விட்டதாகவும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறிப்பிட்ட நீதிபதி அப்படி என்றால் டெண்டர் இன்னும் வழங்கப்படவில்லை, ஏன் என தெரிவிக்கப்பட்டது என கேள்வி எழுப்பினார். மேலும் மதுவை விற்கும் அரசால் பட்டாசு கடை அமைக்க முடியாதா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதனையடுத்து இந்த வழக்கில் கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி காரணம் இல்லாமல் அரசை குறை கூற வேண்டாம் என்றும் கூறினால் மௌனமாக இருக்க முடியாது எனவும் கூறினார். இதனையடுத்து தனிநபர் செல்லும் வருமானம் அரசுக்கு வர வேண்டியது என நோக்கத்தில் தான் பேசுவதாக கூறிய நீதிபதி நீதிமன்ற அனுமதித்த வழக்கில் சுற்றுலாத்துறை செயலாளர், தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண் இயக்குநர் உள்ளிட்டோர் நேரில் ஆஜராக உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை தள்ளி வைத்திருக்கின்றார்.